வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றிச்சயம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிசி மிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்ம சேனல் இருக்குது. ஸோ அதில் கண்டினியூஸாக வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாமே போட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுவெல்த்து ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் நாலு பாடம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது பாடம் வந்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம், நியூ புக் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஐந்தாவது பாடம் என்ன டாபிக் அப்படின்னா, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் கழகம். ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து ஒன் அட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் உள்ள புக் பேக் பார்க்க போகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது தொடங்கப்பட்டது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது தோற்றுவித்தாங்க அப்படின்னா 1925. ஸோ 1925 தோற்றுவிக்கப்பட்டதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது. கான்பூர் சதி வழக்கு எந்த வருடம் கொடுக்கப்பட்டது, கான்பூர் சதி வழக்கு எந்த வருடம் கொடுக்கப்பட்டது, எந்த வருடம் அப்படின்னா 1924. ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கேசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன் ஆனது. ஸோ கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1924 வந்து தொடுத்தாங்க. எதுக்காக தொடுத்தாங்க அப்படின்னா, சணல் பருத்தி ஆடை தொழிற்சாலைகள் அப்புறம் ரயில்வே நிறுவனங்கள் இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தினாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தி அப்பப்போ வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தாங்க. ஸோ அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனால ஒரு பர்டிகுலர் தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கான்பூர் சதி வழக்கின் கீழே என்ன பண்ணாங்க அப்படின்னா கைது பண்ணாங்க. 1924 அது. கான்பூர் சதி வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனர், எந்த சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டனர். ஸோ எத்தனை பேர் கைது பண்ணாங்க அப்படின்னா, கான்பூர் சதி வழக்கில் வந்து 8 பேர் வந்து கைது பண்ணாங்க. ஸோ எந்த சட்டத்தின் மூலம் கைது பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன் பீனல் கோல்டு அப்படி சொல்ற இந்திய தண்டனை சட்டம் 121A அப்படிங்கிறது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 பேரை வந்து கைது பண்ணாங்க. கான்பூர் சதி வழக்கை விசாரித்த நீதிபதி யார், ஸோ கான்பூர் சதி வழக்கை விசாரித்த நீதிபதி யார் அப்படின்னா, நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து கான்பூர் சதி வழக்கை விசாரித்த வந்து நீதிபதி. சௌரி சம்பரா இவங்க யார் அப்படின்னா, அந்த நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலா சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு பார்த்திருப்போம். 1922 நடந்திருக்கும் சௌரி சௌரா சம்பவம் அப்படிங்கிறது. பிப்ரவரி 5 ஒரு யூபியில் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து 22 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ விவசாயிகள் எல்லாமே தீ வச்சிருவாங்க. அந்த விவசாயிகள் அந்த பிரச்சனையில கிட்டத்தட்ட 172 விவசாயிகளுக்கு யார் கொடுத்தாங்கன்னா, மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுத்தது யார் அப்படின்னா அந்த நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவங்க தான், 172 விவசாயிகளுக்கு. ஸோ அந்த நீதிபதி தான் வந்து இந்த கான்பூர் சதி வழக்கை வந்து விசாரித்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 8 பேர் வந்து கைது பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல மேலே. ஸோ அந்த 8 பேரில் 4 பேருக்கு வந்து 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 4 பேர் யார் அப்படின்னா, முசாபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே அப்படிங்கிற ஒரு 4 பேர். முசாபர் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே அப்படிங்கிற ஒரு 4 பேருக்கு கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட்களின் குழுக்கள் மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது, கம்யூனிஸ்ட்களின் குழுக்கள் மாநாடு. ஸோ இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட்கள் குழுக்கள் எல்லாருமே சேர்ந்து கடைசியாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1925 பார்த்தோம். ஸோ அந்த 1925 கம்யூனிஸ்ட்கள் எல்லாருமே சேர்ந்து குழுக்கள் மாநாடு ஒன்று வச்சாங்க. ஸோ அதில் நம்மளுடைய தமிழகத்தின் சார்பாக யார் கலந்து கொண்டாங்க அப்படின்னா, சிங்கார வேளர் அப்படிங்கிறதும் வந்து தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்டாங்க கம்யூனிஸ்ட்களின் குழுக்கள் மாநாடு. எப்போ அப்படின்னா 1925 டிசம்பர். ஸோ இப்போ இங்கே தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிடம் 1925 பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய தலைமையிடம் எது அப்படின்னா பம்பாய். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிடம் எது அப்படின்னா பம்பாய். 1923 ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் மே தினத்தை கொண்டாடியவர் யார், 1923 சென்னை மெரினா கடற்கரையில் மே தினத்தை கொண்டாடியவர் யார் அப்படின்னா, சிங்கார வேளர். ஸோ அந்த சிங்கார வேளர் கம்யூனிஸ்ட், இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா 1923 மே தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணார். ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மே தினம் இதனால தான் செலிப்ரேட் பண்ணுறோம். மீரட் சதி வழக்கு எந்த வருடம் கொடுக்கப்பட்டது அல்லது தொடுக்கப்பட்டது, மீரட் சதி வழக்கு. இதுக்கு முன்னாடி கான்பூர் சதி வழக்குன்னு ஒன்று பார்த்தோமா, அதே மாதிரி மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது 1929. ஸோ கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1924, அது வந்து 24. மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது 1929. ஸோ இதுலையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரயில்வே எல்லாமே ரயில்வே தொழிற்சங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை நிறுத்தங்களில் ஈடுபடுவாங்க. அதனால அவர் ஆங்கிலேய அரசு ஒரு ஒடுக்குமுறையை கையாளுறதுக்காக இந்த மீரட் சதி வழக்கு அப்படின்னு பேரில் ஒரு நிறைய பேர் மேலே கேஸ் போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து மீரட் சதி வழக்கு அப்படின்னு சொல்றது. ரயில்வேல நிறைய பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. ஸோ அது தாங்காமல் ஆங்கிலேயர்கள் ஒடுக்குமுறையை மேற்கொள்வாங்க. மீரட் சதி வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனர், ஸோ மீரட் சதி வழக்கில் எத்தனை பேர் கைது செய்தாங்க அப்படின்னா 32 பேர் வந்து கைது செய்யப்பட்டது.
மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் யார்? ஸோ மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் யார் அப்படின்னா கே எஃப் நாரிமன், எம்சி சக்லா. கே எஃப் நாரிமன், எம்சி சக்லா அப்படிங்கிறவங்க தான் அந்த 32 பேரின் சார்பில் வந்து வாதிடுறாங்க. மீரட் சதி வழக்கில் எப்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னா 1933 ஜனவரி 16. எப்போ வழக்கு தொகுக்கப்பட்டது அப்படின்னா 1929 தான் தொடுத்தாங்க. தீர்ப்பு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1933 ஜனவரி 16. கிட்டத்தட்ட 32 பேரில் 27 பேருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பகத்சிங் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு புரட்சிகரவாதிகள் பற்றி கொடுத்தாங்க. ஒன்று பகத்சிங், இன்னொன்று கல்பனா தத் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி. பகத்சிங், கல்பனா தத் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி. ஸோ பகத்சிங் பற்றி அவ்வளோ புக்கில் அவ்வளோவா இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. பகத்சிங்கோட தாய் தந்தையர் யார் அப்படின்னா கிச்சன் சிங் அப்படிங்கிறது அவங்க அப்பா, வித்யாவதி கவுர் அப்படிங்கிறது அவங்க அம்மா. ஸோ கிச்சன் சிங், வித்யாவதி கவுர் அப்படிங்கிறது பகத்சிங். இவர் இங்கே எங்கே பிறந்தாங்க அப்படின்னா பஞ்சாப்ல லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா, பஞ்சாப்ல லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் 28 வந்து பிறந்தாங்க. பஞ்சாப் லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல 1907 செப்டம்பர் 28 வந்து பிறந்தாங்க. ஸோ பகத்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புரட்சிகர அமைப்பில் வந்து இருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன், ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த அமைப்பில் பகத்சிங் இருந்தாங்க. இந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சச்சின் சன்யால் ஜோகேஷ் சட்டர்ஜி. ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சச்சின் சன்யால் ஜோகேஷ் சட்டர்ஜி அப்படிங்கிறத வந்து தோற்றுவித்தாங்க. ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் என்று எந்தவருடன் பெயர் மாற்றப்பட்டது? ஆக்சுவலாக அந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அப்படின்னு எப்போ பேர் மாற்றினாங்க அப்படின்னா 1928 வந்து பேர் மாற்றினாங்க. யார் பேர் மாற்றினாங்க அப்படின்னா நம்ம பகத்சிங் அவங்க தான் வந்து பேர் மாற்றினாங்க. பகத்சிங் எந்த வருடம் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினார்? ஸோ பகத்சிங் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது அவர் வந்து அந்த குண்டு வீசின மாதிரி இருக்கிறது தான். ஸோ அந்த மத்திய சட்டமன்றத்தில் எப்பொழுது குண்டு வீசினார் அப்படின்னா 1929 ஏப்ரல் 8. 64 நாட்கள் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த வீரர் யார்? ஸோ லாகூர் சதி வழக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த லாகூர் சதி வழக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகத்சிங்கோட சேர்த்து ஒரு 3 பேர் ஒரு நிறைய பேர் வந்து கைது பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது 64 நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஜெயிலே உண்ணாவிரதம் இருந்து ஒருத்தர் இறந்து போயிடுவார். ஸோ அவர் யார் அப்படின்னா ஜதீந்திரநாத் தாஸ். ஜதீந்திரநாத் தாஸ் அப்படிங்கிறவங்க தான் 64 நாட்கள் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர். எந்த வருடம் பகத்சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது? லாகூர் வழக்கு அப்படிங்கிறது எப்போ தொகுத்திருப்பாங்க அப்படின்னா 29 வந்து தொகுத்திருப்பாங்க லாகூர் வழக்கு. பகத்சிங் அப்புறம் இந்த ராஜகுரு சுகதேவ் இவங்க மேலே எல்லாருமே. ஸோ அவங்க மேலே எப்போ வந்து மரண தண்டனை விதிச்சாங்க அப்படின்னா 1930 அக்டோபர் 7. ஸோ 1930 அக்டோபர் 7 தான் பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங்குக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. எந்த வருடம் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார்? எப்போ விதிச்சாங்க அப்படின்னா 1930 அக்டோபர் 7. ஸோ அவருக்கு எப்போ வந்து தூக்கிலிட்டாங்க அப்படின்னா 1931 மார்ச் 23. 1931 மார்ச் 23 பகத்சிங் மற்றும் இந்த ராஜகுரு சுகதேவ் இவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அதே டேட்டில் வந்து லாகூரில் வந்து தூக்கில் வந்து போட்டாங்க. ராஜகுரு சுகதேவ் பகத்சிங் எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ பகத்சிங் பற்றி இதுதான் லாகூர் வழக்கில் வந்து கைது பண்ணி தூக்கில் போட்டாங்க பகத்சிங் அப்படிங்கிறவங்க. அதுக்கு முன்னாடி வந்து குண்டு வீசியிருப்பாங்க 1929 ஏப்ரல் 8 வந்து குண்டு வீசியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அப்படிங்கிற அமைப்பில் இருந்ததாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புரட்சிகரவாதி யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கல்பனா தத் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரவாதியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்பனா தத் எந்த புரட்சி குழுவில் செயல்பட்டார்? ஸோ எந்த புரட்சி குழுவில் செயல்பட்டார் அப்படின்னா இந்திய குடியரசு இராணுவம் அப்படிங்கிற புரட்சி குழுவில் தான் யார் அப்படி செயல்பட்டாங்கன்னா கல்பனா தத் அப்படிங்கிறவங்க செயல்பட்டாங்க. சிட்டகாங் படைத்தளம் எந்த வருடம் தாக்கி தகர்க்கப்பட்டது? ஸோ கல்பனா தத்தோட ஒரு முக்கியமான வீர தீர செயல் அப்படின்னா இவங்க ஒரு பெண், இவங்களுடைய ஒரு முக்கியமான வீர தீர செயல்னா சிட்டகாங் அப்படின்னு சொல்ற அந்த படைத்தளம் அப்படிங்கிறது தாக்கியிருப்பாங்க. 1930 ஏப்ரல் 18 வந்து தாக்கியிருப்பாங்க. இந்திய குடியரசு இராணுவத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ இந்திய குடியரசு இராணுவத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா
சூர்யா சென். ஸோ சூர்யா சென் அப்படிங்கிறவங்க தான் இந்திய குடியரசு ராணுவத்தை வந்து தோற்றுவித்திருப்பாங்க. சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரிமினிசின்ஸ் அப்படிங்கிறது, சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரிமினிசின்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ யார் எழுதியிருப்பாங்கன்னா கல்பனா தத் அப்படிங்கிறதான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பாடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கு. ஸோ இதோட கண்டினியூஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதோட சேர்த்து இந்த பாடத்தோட புக் பேக் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். டிஎன்பிசி மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.